அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 வகுப்பு 11 பாடம். இதில் எடுத்துக்காட்டு 11.10 அல்லது எக்ஸாம்பிள் 11.10. இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்கு எடுத்துக்காட்டு 11.10. ஒரு தனிநிலை சார்பு எக்ஸின் நிகழ்தகவு நிறை சார்பானது, அதாவது தனி எக்ஸோட நிகழ்தகவு நிறை சார்பை கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேயோட மதிப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்க அந்த 4 இதை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இங்கே பாருங்கள், ஒரு நிகழ்தகவு நிறை சார்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த வேல்யூ என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி அப்படின்னா, இது நிகழ்தகவு நிறை சார்பு அப்படிங்கிறனால சமேஷன் ஆஃப் f(x) வந்துட்டு 1. அதாவது இங்கே எல்லாத்தையும் f(x)ல் உள்ள எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 கிடைக்கும். நம்ம எப்படி எழுதுகிறோன்னா, இதெல்லாம் கூட்ட போகிறோம். கே ப்ளஸ் 2k ப்ளஸ் 6k ப்ளஸ் 5k ப்ளஸ் 6k ப்ளஸ் 10k ஈக்குவல் டு 1. இதை கூட்டுறோம். அதாவது கேயை தனியாக வச்சுக்கிட்டு கேக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸை மட்டும் குட்டி எழுதுனா போதும். 1 இங்கே 2, ஸோ 3. 3 ப்ளஸ் 6 9, 9 ப்ளஸ் 5 14, 14 ப்ளஸ் 6 20, 20 ப்ளஸ் 10 30. ஓகேவா, 30k ஈக்குவல் டு 1. அப்போது இதுலேருந்து கே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, கே ஈக்குவல் டு 30 இங்கிட்டு பெருக்கல் இருக்கு, இங்கிட்டு வகுத்தலில் போகல, ஸோ 1/30. இதுதான் வந்துட்டு கேயோட வேல்யூ. ஸோ நம்ம இந்த கேக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், இங்கே 1/30 அப்படின்னு போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கே இங்கே என்ன இருக்குது, கே இருக்குது, ஸோ 1/30 போட்டுடலாம். அடுத்து 2k இருக்குது, அப்போ 2×1/30 போடணும், அப்போ 2/30. அடுத்து இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், 6×k இருக்குது, கேக்கு பதிலாக 1/30 போடுறேன். இங்கே 6 இருக்கா ஆக்சுவலாக, அப்போ 6/30. இங்கே என்ன இருக்குது, 5k, அப்போ 5/30. இங்கே 6 இருக்குது, 6/30. இங்கே 10 இருக்குது, ஸோ 10/30. ஓகேவா, இதுதான் வந்து நிகழ்தகவு நிறை சார்பு. இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சது கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அதோட இந்த கணக்கு முடியுது. இப்போ பாருங்கள், பி ஆஃப் 2x6, அதாவது என்னென்னா 2க்கு அதிகமாக இருக்கணும், 6 விட கம்மியாக இருக்கணும். 2க்கு அதிகமான என்னது, 3, 6 விட கம்மியான 5. அப்போ 3லேருந்து 5 வரைக்குள்ள அந்த வேல்யூஸை கூட்டினா போதும். அப்போ என்னது, f(3) இந்த இது போடுறேன், எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் f(4) ப்ளஸ் f(5) இந்த 3 தான் கூட்டுறோம். என்னதுன்னு பாருங்கள், 6/30, இங்கே 5/30, அடுத்து 6/30. கீழே எல்லாத்துக்கும் 30 இருக்குது, ஸோ 30 போட்டுக்கிறேன். 6 ப்ளஸ் 5 எத்தனை, 11 ப்ளஸ் 6 17. ஓகேவா, அப்போ 17/30 தான் ஆன்சர். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள், பி ஆஃப் 2x5, அப்படின்னா என்னது, இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது, அப்போ 2ல இருந்தே எடுத்துக்கணும். 2லேருந்து அதுக்கு மேலே 5க்கு குறைவா, அப்போ 5 குறைவான எத்தனை, 4. அப்போ 2லேருந்து 4 வரைக்கும், அப்போ என்ன எழுதுவோம், f(2) ப்ளஸ் f(3) ப்ளஸ் f(4). ஓகேவா, f(2) எத்தனை, 2/30, f(3) 6/30, f(4) 5/30. ஓகேவா, டினாமினேட்டரில் வந்து 30 தான் இருக்குது, ஸோ 30 போட்டுக்கிறேன். நியூமரேட்டரில் பாருங்கள், 2, 6, 5, அதாவது மேலே உள்ளது என்ன, இதெல்லாம் கூட்டினா போதும். 2 6 கூட்டினா 8, 8 ப்ளஸ் 5 13. ஓகேவா, அப்போ 13/30. மூணாவது என்னன்னு பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4, அதாவது 4 வரைக்கும், 4க்கு கீழே உள்ள எல்லாமே, அப்போ 4 உண்டு, 4 கீழே உள்ளதெல்லாம் உண்டு. அப்போ என்னென்னது, f(1) f(2) f(3) ப்ளஸ் f(4). இந்த 4 கூட்டணும். நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த 3 தான் கூட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 2, 3, 4, அதை போட்டுக்கலாம். f(1)க்கு என்னதுன்னு பாருங்கள், 1/30 ப்ளஸ் இந்த 3 கூட்டினா தானே இது, இங்கே எத்தனை இருக்குது, 13/30, ஸோ அதை போட்டுக்கிறேன். டினாமினேட்டரில் 30 இருக்குது, ஸோ 30 அப்படியே போடலாம். 1 + 13 எத்தனை, 14. அவ்வளோதான் ஆன்சர். நாலாவது என்னன்னு பாருங்கள், பி ஆஃப் 3x, 3 விட பெருசாக இருக்கணும். ஓகேவா, எக்ஸுங்கிறது தானே பெருசாக இருக்குது, 3 விட பெருசு, அப்படின்னா 4லேருந்து எத்தனை வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும், இங்கே நம்மளுக்கு 6 வரைக்கும் இருக்குது, ஸோ இந்த 3 கூட்டினா போதும். அப்போ என்னது, f(4) f(5) f(6). ஓகேவா, f(4) எத்தனை, 5/30 ப்ளஸ்
எஃப்ஆஃப் 5 6/30 ப்ளஸ் எஃப்ஆஃப் 6 எத்தனை 10/30 ஓகேவா. டினாமினேட்டரில் 30 தான் இருக்குது, அதை போட்டுக்கிறேன். நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 5 ப்ளஸ் 6 11 ப்ளஸ் 10 21 ஓகேவா. இவ்வளோதான் நம்ம பண்ணிட்டோம் எல்லாமே. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.